தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த மாவட்டங்களில் ஒன்று தேனி மாவட்டம் ஒரு காலத்தில் மதுரை மாவட்டத்தோடு இருந்ததுதான் கம்பம் முதல் அங்கே மதுரையினுடைய எல்லா பகுதிகளிலும் விருந்து பிறந்திருந்த மதுரை மாவட்டம் பிறகு திண்டுக்கல் மாவட்டமாக தேனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது கம்பத்தில் இல்லாத சிறப்பில்லை எந்த இடத்துல வெயில் அடிச்சுட்டு இருந்தாலும் கம்பத்தில் மட்டும் மழை பெய்து கொண்டிருக்கும் அதற்கு காரணம் இங்குள்ள மக்கள் நல்ல சிந்தனையாளர்கள் மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் நல்ல நண்பர்கள் வளமிக்க நாடு ஏலக்காய் விளகின்ற இடம் என்று பெரும் புகழை கொண்டிருக்கக்கூடிய இந்த கம்பம் நகரத்திலே இன்றைக்கு புதுயுகம் தன்னுடைய யாவரும் கேள் சொல்லரங்கம் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்துகிறது கம்பத்துக்கு வந்து யாரும் சும்மா போக முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் நான் ஏலக்காய் மாலையோடு போறேன்னு சொன்னா எங்கள் வீட்டுக்கு கம்பத்திலிருந்து வர்றீங்களான்னு என்னை கேட்பாங்க அப்படியான ஒரு பெருமை மிகுந்த நகரம் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா எந்த கொடி நம்மை மேம்படுத்துகிறது தொப்புள் கொடியா கொடியா தேசிய கொடியா எந்த கொடி நம்மை மேம்படுத்துகிறது இந்த தலைப்பை எவ்வளவு அருமையா இருக்கு விவசாயின் ஒரு படம் வந்தது இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் இன்னும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி என்று எம்ஜிஆர் அவர்கள் விவசாயி படத்தில் பாடுவார் இங்க மூணு கொடி பறக்க போகுது அது யாருடைய கொடி தொப்புள் கொடி உறவுகள் ஒன்று தாள தான் குடும்ப உறவு அதெல்லாம் விடுங்க தேசிய கொடி என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் தேசம் என்னாகும் என்று கேட்டு மூன்றிலும் பேசுவதற்காக மிக அருமையான நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சி வருங்களா இந்த மூணை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா தொப்புள் கொடிங்கிறது சாதாரணம் இல்லை தாய்க்கும் நமக்குமான உறவு அதுதான் எங்கே உணவு போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி மூலம்தான் உள்ளே போகுது ஆச்சரியம் பாருங்க திறந்த உடனே அந்த கொடி வெட்டப்படுது தொப்புள் கொடி உறவு வெட்டப்படுது தாலி கொடி கட்டப்படுது தேசிய கொடி ஏற்றப்படுது நமக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு எந்த கொடியை பற்றி நம்ம பேச போகிறோம் மூணு கொடியை பற்றி பேச போகிறோம் இதில் தாய்மார்களுக்கு தெரியும் நான் உன்னை பெத்தெடுக்க என்ன பாடுபட்டு தெரியுமா பெத்த வயிறு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அதே மாதிரி இந்த கழுத்து தானே நான் மூணு முடிச்சு போட்டேன் அப்படின்னு கணவன் சொல்லுவார் யாராக இருந்தாலும் தேசிய கீதம் பாட தேசிய கொடி மேல் அப்படி பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அத்தனை பேர் எந்திரிச்சு ஒரு சல்யூட் அடிப்போம் அதுதான் நம்முடைய பெருமைக்குரிய ஒன்று ஒரு வாத்தியார் ஒரு பையனை கேட்டாராம் அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார் அவன் எந்திரிச்சு நான் இல்லை சார் அப்படின்ட்டுருக்கான் இவருக்கு கோபம் தாங்க முடியல எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாடா அவங்க அப்பா வந்தார் என்னையா உங்க மகன் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நான் இல்லைங்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவங்க அப்பா நீ ஒன்னாரான் அவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான் சொல்ல மாட்டான் என் பையில் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துட்டான் எடுத்தியாடான்னு கேட்டேன் இல்லைன்னா நாலு மிதி மிதிப்பிச்சேன் ஒத்துக்கிட்டா ரெண்டு குடு குடுங்க அவன் தான் கண்டுபிடிச்சான்னு ஒத்துக்கிடுவேன் பாத்தியார் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் ஏன்னா குடும்பமே முட்டா பயிலாக என்ன பண்ணுறது அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ் சரி தெரியாதுன்னா பரவாயில்ல எட்டே புறத்தில் பிறந்தவர் யார் ஒரு பய சொன்ன சொல்ல முடியாது ஏண்டா அப்படின்ட்டு இருக்காரு வாத்தியார் எட்டே பரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க நான் தான் கிடச்சதா பாரதியார் எங்கே படந்தார்னு கேளு சொல்லிவிடுவேன் அதை விட்டுட்டு எட்டயாபுரத்தில் பிறந்தது யார் கொட்டாம்பட்டியில் பிறந்தது யாருன்னு சொல்லப்படாது பையங்க கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்கிறப்ப அப்படி சொல்லுவாங்க ஒரு வாதியார் சொன்னாராம் ராவணனுக்கு பத்து தலை அப்படின்னு இருக்காரு ஒரு பையன் படாருன்னு இருந்துச்சா எப்படி சார் அப்படின்னா எப்படின்னு என்னடாட்டுருக்காரு இங்கிட்ட அஞ்சு தலை இங்கிட்ட அஞ்சு தலையா ஒரு தலைக்கு மேலே ஒரு தலையோ அடுக்குமான மாதிரி அடிக்கிறப்பாங்களா வாதியார் ராவணனை பார்த்ததில்ல அண்ணா தெரியாதுன்னு சொல்லப்படாது பாருங்க இங்கிட்டு அஞ்சு தலை இங்கிட்டு உட்காரு இன்னொருத்தர் எழுந்திரிச்சா அப்படின்னா அந்த ராவணை எப்படி சார் குப்புற படுப்பேன் அப்படின்னு கேட்டுருக்கான் சரி இப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு ஒரு தலைக்கு மேலே ஒரு தடையை அடுக்குமான மாதிரி அடிக்கடி பாக்கி கடைசியாக ஒரு ரூபாய் எழுந்திரிச்சா அப்போ அந்த பத்தாவது சொ அரிச்சனை எப்படி சார் சொருக்குவேன் அப்படின்னு கேட்டான் அப்படி என்னத்தை சொல்கிறது பத்து தலைனா பத்து தலைன்னு அர்த்தமில்லைங்க காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள்னு சொல்லக்கூடிய குணங்களை உடையவனாக அவன் இருந்தான்னு சொல்லணும் இன்னும் கூட அழகா சொன்னால் சில சமயம் நம்ம கேள்வி கேட்குறப்பயே நம்ம சரியாக கேட்கலன்னா கேள்வி அவுட்டு ஒரு சிஓ போய் கேட்டிருக்காரு இந்த டிஓ சிஓலாம் வந்தால் கேள்வி கேட்பாங்க ஒரு பையனை கேட்டாராம் ராமனுடைய வில்லை முறித்தது யார் எந்திரிச்சு நாலில் சார் அப்படி இருக்கா பாத்தியார் பார்த்து என்னைய அப்படி சொல்கிறேன் சார் அவன் நல்ல வீட்டு பையன் சார் அப்பா பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் அவன் உடைக்கல சார் அப்படின்ட்டு இருக்காரு இவருக்குள்ள பைத்தியமே பிடிச்சிருச்சு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு என்னையா சொல்றான் ராமனுடைய வில்லை முறிச்சது யாருன்னு கேட்டா நான் இல்லேங்கிறேன் அந்த வாத்தி யார் நாடா அவையா உன்ன அவர் சொன்னாரா சார் எங்க ஸ்கூல் பையபுற ஒழுக்கமானவங்க எவனுமே ராமன் வில்ல உடைக்க மாட்டாங்க இவர் கோபத்தோட வீட்டுக்கு போயிருக்காரு மனைவி போய் கேட்டிருக்காரு என்ன ராமனுடைய வில்லை முறித்தவன் யாருன்னு கேட்குறேன் எல்லா பேரும் நான் இல்லை நான் இல்லைங்கிறான்னு அந்த அம்மா சொல்லித்தான் முதல்ல கேள்வியே தப்பு ராமனுடைய வில்லை யாரும் முறிக்கல சீதைக்கு கல்யாணம் தப்ப அவங்க அப்பா ஜனகன் தான் அந்த மில்லு வச்சுருந்தாரு அந்த வில்லை முறித்தது யாருன்னு கேட்கறதை விட்டுப்பட்டு நீ கேள்வியே தப்பாக கேட்டால் பதில் எப்படி வரும் யோசிச்சு பாருங்க அப்போ நல்ல கேள்வி கேட்டால் நல்ல பதில் கிடைக்கும்